ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகள் விடுதலை நாட்டிற்கு நல்லது அல்ல என கூறியுள்ள கே எஸ் அழகிரி இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கு ஒரு நீதி ராஜீவ்காந்தி கொலையாளிகளுக்கு ஒரு நீதியா எனவும் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் தலைமை பொறுப்பை ஏற்காமல் இருந்திருந்தார் பாகிஸ்தான் இலங்கை ஆப்கானிஸ்தான் போன்ற மோசமான நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கும் என தெரிவித்தார் நேரு அன்று பொதுப்பணித்துறை என்ற அற்புதத்தை உருவாக்கியதாகவும் தனியார் மயம் என்னும் பெயரில் அவர் உருவாக்கியதை இன்று விற்பனை செய்து இந்தியாவின் பொருளாதாரத்தை சிதைப்பதாக ஆளும் பாஜக அரசை சாடினார் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் விடுதலை நாட்டிற்கு நல்லது அல்ல என கூறிய கே எஸ் அழகிரி கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் சந்தேகத்தின் பேரில் சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்யாதது ஏன் எனவும் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ஒரு நீதி ராஜீவ்காந்தி கொலையாளர்களுக்கு ஒரு நீதியா எனவும் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் சிறையில் உள்ள இஸ்லாமிய இளைஞர்களை விடுதலை செய்ய கோரி திமுக அரசை தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்துவீர்களா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனவும் கூட்டணி வேறு கொள்கை வேறு எனவும் பல்டி அடித்தார் நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்கிறோம் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை கொலைகாரர்கள் வெளியே உலவ விடுவது தவறு நீங்கள் அதன் பிறகு சமூகத்தில் கட்டுப்பாடும் ஒழுங்கும் இருக்காது இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழகத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஏராளமான தமிழர்கள் கைதிகளாக இருக்கிறார்கள் ஏன் அவர்கள்லாம் விடுதலை செய்யப்படலை கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு ஏராளமான இஸ்லாமிய இளைஞர்கள் வழக்கு கூட பதிவு செய்யப்படாமல் இன்னும் சந்தேகத்தின் பேர்லேயே சிறையில் இருக்கிறாங்க ஏன் அவர்களை விடுதலை செய்யலை அது என்ன இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ஒரு நீதி ராஜீவை கொன்றவர்களுக்கு ஒரு நீதியா ஏன் அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடாது அவர்களை கூப்பிடுங்க அழைச்சி பேசுங்க மீண்டும் அவர்களை வந்து தேசிய நீரோட்டத்தில் கொண்டு வந்து சேருங்க அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்போம் எனவே இதுதான் எங்களுடைய நோக்கம் இது வந்து நாட்டிற்கு நல்லதல்ல என்பதை குறிக்கும் காங்கிரஸிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஏராள கொள்கைகளில் கருத்து வேறுபாடுகள் உண்டு பொது உடைமை கட்சிக்கும் காங்கிரஸிற்கும் ஏராளமான கொள்கைகளில் கருத்து வேறுபாடு உண்டு மத சார்பின்மை என்கின்ற ஒரு நேர்கோட்டில் தான் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோமே ஒழிய அதனால் நாங்கள் கருதுகிற எல்லாத்தையும் அவங்களும் கருதணுங்கிற அவசியம் இல்லை எங்கள் கருத்தை நாங்கள் சொல்லுவோம்